தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள நிவர் புயல் மேலும் தீவிரமடைந்து இன்று மதியம் காங்கேசன் துறையை மேலும் நெருங்கி வரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மாவீரர் நாள் நினைவேந்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக 10 தமிழ் கட்சிகளும் இன்று கூடி ஆராய்ந்து முடிவை அறிவிக்க உள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் வயோதிப பெண் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருகோணமலை திருக்கடலூர் பகுதியிலிருந்து இன்று அதிகாலை படகொன்று விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புக்காக சென்றிருந்த இலங்கையர்களுள் 198 பேர் நேற்று கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தனர்.